தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அச்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட கடன்களில் விதிமீறல் நடந்திருப்பதாக கூறி பல மாவட்டங்களில் ஆய்வு என்ற பெயரில் விவசாயிகள் மற்றும் உறுப்பினரிடமிருந்து வசூல் செய்வதை நிறுத்த வேண்டும் என்றும் பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் அறிவிக்கப்பட்டு இதுவரை வழங்கப்படாததை கண்டித்தும் பயிர்க்கடன்களை ஒரே மாதிரியாக வழிகாட்டு நெறிமுறைகளிலும் வழங்க வேண்டும். பொங்கல் பரிசு பைகளில் எடை குறைவாக இருப்பதை தடுக்க பொங்கலுக்கு வழங்கப்படும் பொருட்களை பேக்கிங் செய்து வழங்க வேண்டும் மற்றும் காலி பணியிடங்களை விரைந்து நிரப்பிடவும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டுறவு வங்க பணியாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் ஜனவரி 5 முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். பேட்டி திரு காமராஜ், மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம். தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பில் மாநில சங்க அறிவிப்புபடி இன்று தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தமிழக அரசுடைய தமிழக முதல்வரின் பார்வைக்கு கொண்டு செல்லும் வகையில் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று திருச்சி மாவட்டத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் முதல் கோரிக்கையாக பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று விதிமீறல் என்று சொல்லி பல்வேறு மாவட்டங்களில் பயிர்க்கடன்களுக்கான தள்ளுபடி ரசீது வழங்கப்பட்டும் உறுப்பினர்களுக்கு புதிய கடன் வழங்கப்பட்டும் வழங்கப்பட்ட கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட கடன்கள் விதிமீறல் என்று சொல்லி ஆய்வு என்ற பெயரில் மீண்டும் விவசாயிகளிடத்திலே உறுப்பினர்களிடத்திலே வசூல் செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை இன்றைக்கு உருவாக்கின்றார்கள். அதை நிறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல இன்றைக்கு கருணை ஓய்வூதியம் பணியாளருக்கு ஓய்வூதியம் என்ற அரசாணை வெளியிடப்பட்டும் இன்று வரை அது வழங்கப்படாமல் உள்ளது. அதை உடனடியாக வழங்கப்பட வேண்டும். மாநிலம் முழுவதும் பயிர்க்கடன்கள் முறையாக மாநிலங்களும் ஒரே முறையாக அனுமதித்து வழங்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல பொங்கலுக்கு தொகுப்பு வழங்க இருக்கின்றார்கள், அதை பேக்கிங் செய்து வழங்க வேண்டும். பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும். பொது பணி நிலையத்தின் கீழ் பணியாளர்களை பந்தாடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை உள்ளிட்டு 15 அம்ச கோரிக்கைகள் என்று மாவட்ட தலைவர்களிடையே மாவட்ட ஆட்சியர்களிடத்திலே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை தெரிவித்துக் கொண்டு திருச்சி தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டம் வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் மாவட்ட செயலாளர் டிபிஎஸ் காமராஜ், திருச்சிராப்பள்ளி.